இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீர் பொள்ளிச்சது. மீன் பொள்ளிச்சதுன்னு செய்கிறோம்ல, அதே மாதிரி பன்னீர் பொள்ளிச்சது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கு. இந்த மசாலெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம எப்படி இந்த மசாலையெல்லாம் போட்டு பன்னீர் பொள்ளிக்கிறதுன்னு. இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷு பொள்ளிச்சது பார்க்குற மாதிரி இது பன்னீர் பொள்ளிச்சது அதே ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பன்னீர் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டு சூடு பண்ணி எடுக்கலாம். கோகோனட் ஆயில் போடுறேன் நான். இது சூடாயிடுச்சு, இப்போ இதை வைக்கிறேன். இந்த டூ சைடும் வந்து நம்ம கொஞ்சம் சூடாக்கி எடுத்தால் போதும். நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துருவோம். இதில் நம்ம கொரியண்டர் சீடு, கார்லிக், பன்னீருக்கு மசால் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். பெப்பர், இது ரெட் சில்லி, காரம் நிறைய வெண்ணெய் போட்டுக்கோங்க, கம்மியாக வெண்ணெய் கம்மியாக போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் எல்லாம், கொரியண்டர் சீடு, ரெட் சில்லி, பெப்பர், கார்லிக் அண்டு கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். தேங்காய் போடுறோம், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்குங்க. கோகோனட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. வெங்காயம் கொஞ்சம் வதக்கலாம். இதை வந்து நம்ம லாஸ்டில் தான், இதெல்லாம் மசாலெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்டில் வந்து இது ரொம்ப அரைக்காமல் ஃபைனாக லாஸ்டில் ஒரு திருப்பி திருப்பிடுவோம். ஒரே ஒரு டைம் அரைச்சிடலாம். இந்த மசாலெல்லாம் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போடுவோம். அதனால் இது கூட வேண்டாம். இதை எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்டில் இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்டில் போடலாம். தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆக போகுது பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். கரம் மசாலா நான் இவ்வளோ போட்டிருக்கேன். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை அரைச்சிடலாம்.
பேக்கிங் வந்து ரெடியாக இருக்கு. ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஆயில் போடுவோம். இதில் நான் இது வைக்கிறேன் பன்னீர் பொள்ளிச்சது. நம்ம ஃபிஷ் எல்லாம் பொள்ளிக்கிறோம்ல, பொள்ளிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இது பன்னீர் பொள்ளிச்சது. சேம் வே நம்ம இது பொள்ளிச்சு எடுக்கும்போது உள்ளே இருக்க அந்த மசாலெல்லாம் அந்த பன்னீரில் நல்லா பிடிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லா மொறியும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். இல்லைன்னா அது உள்ளே இந்த இலையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் உள்ளே வர, அதனால தான் லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்லா மசாலாலாம் உள்ள நல்லா இதாகிடுச்சு. மண்ணச்சட்டியில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எடுப்போம். அடுத்தது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா கொஞ்சம்லாம் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போடுங்க. நல்லா இருக்கு பாருங்க. பன்னீர் பாருங்க எவ்வளோ சூப்பராக உள்ளெல்லாம் பிடிச்சிருக்குது. நல்லா நான் ஹோல்ஸ் பண்ணனால ரொம்ப சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லா மசாலோட வெந்திருக்கு. பன்னீர் பொள்ளிச்சது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் காரெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.